உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் அமுதமொழி சேனலின் மூலமாக என்னுடைய அன்பான மற்றும் பணிவான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒருவர் வெல்வதும் சரி வீழ்வதும் சரி வார்த்தையினாலே. அமுதமொழி சேனல்ல பல சோதனைகளை கடந்து சாதனைகளை சாதித்த சாதனையாளர்களின் கதைகள், ஆன்மீக கருத்துக்கள், மோட்டிவேஷனல் மெசேஜஸ் தொடர்ந்து வீடியோ போட்டுட்டே வரேன். இந்த சேனல் மூலமா உங்களை ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி பல சாதனைகளை செய்யக்கூடிய மனிதர்களா உருவாக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த சேனலோட நோக்கமே. உங்களுடைய லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் அண்ட் சப்ஸ்கிரிப்ஷன் தான் என்னை இன்ஸ்பயர் பண்ணுது. ஸோ டோன்ட் மிஸ் இட், வாட்ச் கேர்ஃபுல்லி. இன்னைக்கு நான் வீடியோல போடக்கூடிய பெர்சனாலிட்டி யாருன்னு கேட்டீங்கன்னா, இந்தியாவினுடைய கூல் கேப்டனான மகேந்திர சிங் தோனி. தோனி இந்தியாவின் தலைசிறந்த கேப்டன். இந்திய கிரிக்கெட்டில் மாயங்கள் நிகழ்த்திய அவரது சாதனைகள் ஈடு இணையில்லாதவை. இப்படி சொன்னவர் சௌரவ் கங்குலி. சாம்பலில் இருந்து கூட மீண்டு எழும் வலிமை தோனிக்கு இருக்கிறது. கடைசி 6 பந்துகளில் 15 ரன் தேவை என்றால் கவலையெல்லாம் பவுலருக்கு தான், பேட்ஸ்மேன் தோனிக்கு அல்ல. தோனும் வெறும் கிரிக்கெட்டர் அல்ல, மிகச்சிறந்த தலைவர். என்னை ஒரு அணியை தேர்ந்தெடுக்க சொன்னால் அதில் சச்சின் தொடக்க ஆட்டக்காரர், தோனிதான் கேப்டன். நான் விளையாடியதிலேயே தோனியை போல ஒரு சிறந்த கேப்டனை கண்டதில்லை இப்படின்னு சொன்னவர் சச்சின் டெண்டுல்கர். நெருக்கடியான சமயங்களில் திறமையாக செயல்படுவது எப்படி என்பதை நான் தோனிகிட்ட இருந்து தான் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு விராட் கோலி. 2001 மேற்கு வங்கத்தின் காரக்பூர் ரயில் நிலையம் இந்தியாவிலேயே 3வது மிக நீளமான ரயில்வே பிளாட்ஃபார்ம் அதுதான். அங்கே டிக்கெட் பரிசோதகராக பொறுப்பேற்றிருந்தார் 20 மகேந்திர சிங் தோனிக்கு. இது புதிய வேலை, அதுவும் அரசு வேலை. வேலை கிடைத்த விஷயத்தை கேள்விப்பட்டதுமே தந்தை பான் சிங் ஆனந்த கூத்தாடுறாரு, தாய் தேவிகா சந்தோஷ கண்ணீர்ல நினைறாங்க, உறவினர்கள் நண்பர்கள் விசில் போட்டு கொண்டாடுறாங்க. ஆஹா வேலை, ஓஹோ வாழ்க்கை என்பது அவர்களினுடைய எண்ணம். ஆனால் தோனியின் மனமோ எதிர் திசையில் யோசிச்சது. படிப்பில் சுமாரான தோனிக்கு பீகார் கிரிக்கெட் அணியில் இடம் கிடைத்ததால் அந்த வேலை கிடைத்திருந்தது. ஆனால் இனி அவருடைய கிரிக்கெட் கனவுகளுக்கு பெரிய க்வெஸ்சன் மார்க். காரக்பூர்ல இருந்துட்டு எப்படி அடிக்கடி ராஞ்சிக்கு போய் விளையாட முடியும்? விடுமுறை எல்லாம் கிடையாதுன்னு சொல்லி ஏற்கனவே ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாங்க. விக்கெட் கீப்பராக கேஷ் பிடிக்க வேண்டியவனை போய் இப்படி பண்றாங்களே, இப்படி டிக்கெட் இல்லாம வித் அவுட்ல வருபவர்களை பிடிக்க வச்சுட்டாங்களே, நான் இந்திய அணியில் இடம்பெறவே முடியாதா? தோனியின் மனதை பல கேள்விகள் அழுத்தின. இத்தனைக்கும் தோனி சச்சினை போல சின்ன வயதிலேயே கிரிக்கெட் மட்டையுடன் தெரிந்த ஆள் கிடையவே கிடையாது. 2003 கிரிக்கெட் உலகக்கோப்பை தொடர் பரபரப்பா நடந்துட்டு இருந்தது. ஆச்சரிய வெற்றிகளுடன் டீம் இந்தியா முன்னேறி கொண்டிருந்தது. அப்போது ஒரு நாள் மேட்ச் பார்க்க முடியாமல் தவியா தவிச்சாரு தோனி. ரயில் நிலையிலிருந்து ஒரு பயணிகிட்ட அடிக்கடி போய் ஸ்கோர் கேட்டுக்கிட்டே இருந்தாரு. அதை தொந்தரவா கருதிய அந்த நபர், ஆமா இவர் பெருசா வேர்ல்டு கப் ஜெயிச்சு கொடுக்க போறாரு என கடுப்பு காட்ட தோனிக்கு சுருக்கென வலித்தது. செல்ல வேண்டிய பாதையில நாம செல்லாம வேற இடத்துல போறோம் அப்படிங்கறத அவர் மனசு அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருந்தது. கிரிக்கெட் பயிற்சிகளுக்காக அடிக்கடி விடுப்பு எடுக்க ஆரம்பித்தார். 2004 மத்தியில் ரயில்வே நிர்வாகம் நோட்டீஸ் அனுப்பியது. தோனி பதில் சொல்லவே இல்லை. உச்சக்கட்ட நடவடிக்கையாக வேலை பறிபோனது. குடும்பத்தினர் கன்னத்தில் கை வைக்க தோனிக்குள் பாங்கரா கொண்டாட்டம், பெரும் பாரம் கரைந்த நிம்மதி. எதிர்காலம் குறித்த கேள்விக்குறி ஆச்சரியக்குறியாக மாற அதிக காலம் பிடிக்கவில்லை. இந்திய அணி சரியான விக்கெட் கீப்பர் இல்லாமல் தடுமாற்றத்தில் இருந்தது. 2004 செப்டம்பரில் இந்தியா ஏ அணியின் விக்கெட் கீப்பராக இருந்த தினேஷ் கார்த்திக்கு இந்திய அணிப்பில் அழைப்பு வர தோனிக்கு அங்கே இடம் கிடைத்தது. ஜிம்பாப்வே 11 அணியினுடையான முதல் போட்டியிலே ஒட்டு மொத்தமாக 7 கேட்ச், 4 ஸ்டம்பிங் என அசத்திய தோனி அடுத்ததாக ஒரு மேட்சில் பாகிஸ்தான் ஏ உடன் முதல் சர்வதேச செஞ்சுரியை விளாசினார். புது பையன் மேல் கிரிக்கெட் வாரியத்தின் கவனம் குவிந்தது. டீம் இந்தியா பங்களாதேஷுடன் அடுத்து ஆடவிருந்த டெஸ்ட் ஒருநாள் தொடருக்கு தோனி விக்கெட் கீப்பராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். மிளிர்ந்தார். இனி ஒன் டேவுக்கு தோனி, டெஸ்டுக்கு கார்த்திக் என வைத்துக் கொள்ளலாம் என கேப்டன் கங்குலி அழுத்தமாக சொன்னார். தன் அணியினரை புரிந்து வழிநடத்தக்கூடிய கேப்டனாக வருங்காலத்தில் தோனி வளர வாய்ப்பிருக்கிறது என அப்போதே பேட்டி கொடுத்தார் இந்திய அணியின் கோச்சான ஜான் ராய். தோனியை உற்று கவனிக்க ஆரம்பித்தது இந்தியா. கிரிக்கெட்டில் கவனம் செலுத்தியதற்காக வேலையை விட்டு தூக்கிய ரயில்வே நிர்வாகம் முகத்தில் கரியை துடைத்துக் கொண்டு தோனியின் வீட்டு வாசலில் வந்து கை கட்டி நின்றது. ஆமாங்க, வாழ்க்கையில பல இடத்துல நம்மளை புண்படுத்தினவங்கள பழி வாங்கணும்னு நினைக்க வேணாம். அவங்க முன்னாடி முன்னேறி காட்டுறது தான் உண்மையான வாழ்க்கை. நீங்க ரயில்வே பணியாளராக தொடர்வது தேசத்துக்கே கௌரவம். பணிக்கு வர தேவையில்லை, எந்த நிபந்தனையும் இல்லை.
தோனி சிறு பின்னகையுடன் அவர்களை அமைதியாக திருப்பி அனுப்பி வைத்தார். ஔவையார் சொன்னாங்க, மதியாதார் தலைவாசல் மிதிக்க வேண்டாம்னு சொல்லி. மதியாதார் பிளாட்ஃபார்ம் மிதியாதே அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கேப்டனினுடைய புது ஸ்டேட்மெண்ட். ஏர் இந்தியாவின் பணி உத்தரவு காத்திருந்தது. 2005 இறுதியில் இந்தியாவில் நடந்த இலங்கைக்கு எதிரான ஒரு நாள் போட்டிகளில் தோனி ருத்ரதாண்டவம் தேசத்தை திரும்பி பார்க்க வைத்தது. அதுவும் 3வது ஒரு நாள் போட்டியில் இலங்கை நிர்ணயித்த 299 விரட்டிய இந்திய அணி சச்சினை சீக்கிரமே இழந்தது. எந்தவித சலனமும் இன்றி 145 பந்துகளில் 183 ரன் எடுத்த தோனி வெற்றிக்கு வித்திட்டார். அப்போது ஒரு விக்கெட் கீப்பர் குவித்த அதிகபட்ச ரன் இதுதான் அவரை பிளேயர் ஆஃப் தி சீரீஸ் பட்டம் வென்றார் தோனி. அடுத்தடுத்த போட்டிகளிலும் தொடர்ந்து தோனியின் ரன் வேட்டை குவிந்து கொண்டே இருந்தது. 2006 ஏப்ரலில் சர்வதேச ஒருநாள் பேட்ஸ்மேன் தரவரிசையில் முதல் இடம் தோனிக்கு. எப்பயுமே வாழ்க்கை வெற்றி பாதையில ஒரே மாதிரி போய்கிட்டே இருக்காது. கண்டிப்பா எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் அவங்களுக்கு வாழ்க்கையில் அப்ஸும் உண்டு, டவுன்ஸும் உண்டு. இந்திய கிரிக்கெட் வரலாற்றிலேயே தலை சிறந்த கேப்டன், அதிக வெற்றிகளை குவித்த கேப்டன் என புகழ் மாலைகள் ஒரு புறம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் வெளிநாடுகளில் ஆடும் டெஸ்ட் தொடர்களில் தொடர் தோல்விகள் வாட்டின, கடும் விமர்சன கணைகள் துளைத்தெடுத்தன. 2014 டிசம்பரில் தான் டெஸ்ட் கிரிக்கெட்டில் இருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்தார். தோனியின் வெற்றிகள் அதிர்ஷ்டத்தில் வருபவை. தோனி சிறந்த பேட்ஸ்மேனே கிடையாது. தோனியின் கேப்டன்ஷிப் வெளிநாடுகளில் எடுபடாது. தோனிக்கு சரிவு காலம் ஆரம்பித்து விட்டது. இப்படி அவர் தினம் தினம் எதிர்கொள்ளும் தாக்குதல்கள் ஏராளம். அதற்கு அவர் அமைதியான பதில், நான் வீட்டில் 3 நாய் வளர்க்குறேங்க. நான் போட்டியில் ஜெயிச்சாலும் சரி தோத்தாலும் சரி அந்த நாய் என்ன ஒரே மாதிரி தான் நடந்துக்கும். நான் வெற்றியும் தோல்வியும் ஒரே மாதிரி தான் பார்க்குறேன். ஆனால் மனிதர்கள் நான் ஜெயிச்சிட்டேன்னா என்னை தலைமையில தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க, நான் தோத்துட்டேன்னு சொன்னால் என்னை தரையில் போட்டு மிதிக்கிறாங்க. எனக்கு விஜய் படத்தில் அவர் சொன்ன ஒரு டயலாக் தான் ஞாபகம் வருது. வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு வட்டம். இன்னைக்கு ஜெயிக்கிறவன் நாளைக்கு தோக்குறான், தோக்குறவன் நாளைக்கு ஜெயிப்பான். இது மாறி மாறி வரக்கூடிய விஷயம்தான். வெற்றியும் சரி தோல்வியும் சரி உங்களுடைய மனதை பாதிக்காமல் பார்த்துக்கோங்க. அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். வெற்றியினுடைய களத்தில் தோனி கேப்டனினுடைய 10 கட்டளைகள், வெற்றிக்கான 10 கட்டளைகள். கூட்டத்துக்காக விளையாடாத, உனக்காகவும் விளையாடாத, அணிக்காக மட்டும் விளையாடு. போட்டிக்கு முன் நல்ல ஓய்வு, மன அமைதி அவசியம். களத்துக்கு வெளியே கிரிக்கெட் பேசாதே. பிறர் மீதான கோபத்தை களத்துல காட்டவே காட்டாதீங்க. அதுக்கு தான் ட்ரெஸ்ஸிங் ரூம் இருக்கே. எதிர் அணியினரை எப்போதும் குறைவாக எடை போடாதே. எந்த நெருக்கடியிலும் நிதானம் இழக்காதே. தலைவனின் பதட்டம் அணியையும் தொற்றிக்கொள்ளும். எதையும் எளிமையாக எதிர்கொள். எந்த பந்திலும் ஆட்டத்தின் தலைவிதி மாறலாம். ஒவ்வொரு பந்துக்கும் வியூகம் அமை. வெற்றி மீது ஆசை வை. எப்போதும் 100% மேலான உழைப்பை களத்தில் காட்டு. போட்டியின் முடிவுகளை பற்றி அலட்டிக்கொள்ளாதே. வேகமாக முடிவெடு. எடுத்த முடிவில் நம்பிக்கை வை. தவறுகளை தைரியமாக ஒப்புக்கொள். தோல்விக்கு நீ மட்டும் பொறுப்பு ஏற்றுக்கொள். வெற்றிக்கு அணியினரை காற்று. இதை விட ஒரு 10 கட்டளைகள் நம்ம வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கு தேவையே இல்லை. வெற்றியும் நமதே, நாளையும் நமதே. நன்றி, வணக்கம்.